ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் பிகினர்ஸ். இன்னைக்கு நம்ம டாக்ஸ் வந்து எதனால கிராஸ் சாப்பிட்டு, கிராஸ்ன்னு மட்டும் இல்லை கல் மண் அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிடல, அதனால ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்குவோம். எங்கள் டாகும் இப்போ புல்லு தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலி டாக் வந்து புல்லு சாப்பிட்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீசன் வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பாடு வைக்காதது. கரெக்டான டைமுக்கு நம்ம சாப்பாடு வைக்கலைன்னா என்ன ஆகும்னா, அதோடய வயிற்றில் வந்து ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாகவே டைஜஷன் ஆகிறதுக்கு ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே ஃபுட் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ஆசிட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த ஆசிட் அது வெளியேற்றுறதுக்காக புல் சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பிட்டு முடித்ததும் வாமிட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வாமிட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நுர நுறையாக இருக்கும். அது எல்லாமே அந்த ஆசிட்ஸும் புல்லும் வெளியே வந்திருக்கும். வேறு வேறு ரீசன்ஸ்னாலேயும் டாக்ஸ் வந்து புல் சாப்பிடும். என்னென்னா, டாக்ஸ் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணிச்சுன்னா, வயிறில் வந்து வலி வந்துச்சுன்னா, அதே மாதிரி வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாலும் புல் சாப்பிட ஆரம்பிக்கும். சரி, நம்ம இவ்வளோ நேரமாக டாக்ஸ் வந்து எந்தெந்த ரீசன்ஸ்னால புல் சாப்பிடுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ இதோட சொல்யூஷன்ஸ் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். கரெக்டான டைமுக்கு சாப்பாடு வைக்கணும். அதாவது நீங்கள் காலையில் 10 மணிக்கு வைக்கிறீங்கன்னா அதே டைமுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். டைம் வந்து மாறக்கூடாது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக டாக்ஸ்க்கு கொடுக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லோன்லியாக இருந்தாலும் புல் சாப்பிடணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து உங்களால் எவ்வளோ டைம் முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அடுத்ததாக டாக்ஸ் வந்து எதனால் கல் மண் சாப்பிடுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டாக்ஸ் வந்து அதோடய உடம்புல சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கல் மண்ணை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா நல்ல சத்து டானிக் அந்த மாதிரி, இல்லைனா சாப்பாட்டில் கூட நம்ம சத்தான ஃபுட்ஸை ஆட் பண்ணாலே அது வந்து கல் மண் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.